நம்ம பங்க் சொன்ன கடைசியில் ட்ராப் பண்ணுறது யாருன்னா நம்ம மின் தான். ரெண்டு பேரும் நேராக எங்கே போகிறாங்க அப்படின்னா, பங்க்சனோட அப்பா கடைக்கு தான் போயிட்டு இருக்காங்க. அங்கே மின் வந்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே பங்க்சனோட அம்மா அவனுக்கு ஐஸ் வைக்கிற விதமாக அவனுக்கு நிறைய ஃபுட்டெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. அவன் காசு கொடுத்தா அதை வாங்காம அவன்கிட்ட டைலாக் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் தான் எங்களோட ஃபேமிலியில ஒருத்தர் ஆயிட்டீங்களே, அதுக்கப்புறம் எதுக்கு காசெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லவும், எனது ஃபேமிலியா அப்படின்னு இவனும் ஷாக்காக கேட்க, அது அப்படி எதுவும் இல்லை, எங்கள் பொண்ணு உங்களோட கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, நீங்கள் அவளுடைய பாஸ், உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப நல்லாவே தெரியும், அதனால நம்ம எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்ல வந்தேன் அப்படிங்கிறாங்க. இவங்க என்னடா சம்மந்தமே இல்லாம பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம மின்னும் நீங்க சொல்றதும் ஒரு விதத்துல கரெக்ட் தான் அப்படிங்கிறான். இவங்க ரெண்டு பேரும் கார்ல போகும்போது பாங்சுனோட அம்மா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அன்னைக்கு ஒரு காரு இன்னைக்கு ஒரு காரு அப்படின்னா உங்க பாங்சுனோட பாஸ் வந்து ரொம்ப பணக்காரர் தான் போலயே. அடுத்து இந்த சைடு நம்ம சேனல் காமிக்கிறாங்க, அவன் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருக்கிற கார் நம்பர்ஸ் வச்சு அது என்ன காரு, அது எந்த ரூட்ல போயிருக்கு அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கான். அந்த கில்லரை நான் எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற எல்லா இடத்துலயும் அந்த காரை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவன் கூட இருக்கிற இன்னொரு போலீஸ் போயிட்டு ஒரு மெக்கானிக் ஷாப்ல இந்த மாதிரி இந்த காரை பாத்துருக்கீங்களா, இல்ல இந்த மாதிரி மாடல் ஏதாவது உங்ககிட்ட ரிப்பேருக்கு வந்துச்சா அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி கார் எல்லாம் நான் பார்த்ததே இல்லைங்க, நான் இங்க ஒர்க் தான் பண்றேன், என்னோட பாஸ் வெளியில போயிருக்காரு அப்படிங்கிறான். சரி, இந்த காரோட டீடைல்ஸ் ஏதாவது கிடைச்சா அத பத்தின இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி அவங்க விசிட்டிங் கார்டு எல்லாம் கொடுத்துட்டாங்க. இந்த கிளம்பி போறாங்க. இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கவன் திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கத பார்த்து இவன் மேலே சின்னதா டவுட் வருது. ஒருவேளை இவங்க தேடிட்டு இருக்க சைக்கோ கில்லர் இவனா கூட இருக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன டவுட் தான். நம்ம பாங்சுனுக்கு அவங்களோட வீட்டுல இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங் அண்ட் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான் நடக்குது. ஏன்னா நம்ம பாங்சுனோட கிளப்ல டான்ஸ் ஆடி இருப்பாங்களே, அந்த வீடியோஸ் எல்லாம் நிறைய வைரல் ஆயிருக்கும்ல, அதெல்லாம் வந்து யாரோ டிலீட் பண்ணிருக்காங்க. எந்த ஒரு வீடியோவா அவங்க ஆன் பண்ணாலுமே அந்த வீடியோ நாட் அவைலபிள் அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கு. இந்த விஷயத்த கேள்விப்பட்டதும் அவளோட ஃப்ரெண்ட் இருக்காங்களே கியோங், அவங்களுக்கு எதுவுமே புரியல. இவ்வளவு பெரிய விஷயத்த நீ அப்படி இல்லைனா சேன் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஒருவேளை உன்னோட பாஸ் கூட இதை பண்ணிருக்கலாம் அப்படின்னு கியோங் கரெக்டா கணிச்சிடுறாங்க. இதை கேட்டது பாங்சுன் என்ன சொல்றாங்கன்னா, அப்படிலாம் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்ல, அவனாவது எனக்கு ஹெல்ப் பண்றதாவது, அவன் என்ன பண்ணிருப்பானா, இந்த வீடியோவை இன்னும் எப்படியாவது வைரல் ஆக்க முடியுமா அப்படின்னு தான் யோசிச்சுட்டு பண்ணி தவிர அவன் டிலீட் பண்றதுக்குலாம் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான்னு சொல்றாங்க. இப்படியே இவங்க ரெண்டு பேரும் இன்ட்ரெஸ்டா பேசிட்டே இருக்கும்போது கியோங்க்கு பயங்கரமா பசிக்க ஆரம்பிக்குது. நான் வெளியில போயிட்டு மசாலா ஸ்பைசியா ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி கியோங் கேக்குறாங்க. உடனே பாங்சுனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி கடைக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. நம்ம கியோங் கடைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அவங்க பின்னாடி யாரோ ஒருத்தவங்க இவங்களை ஃபாலோ பண்ற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. அது வேற யாரும் இல்ல, அந்த சைக்கோ கில்லர் தான். அடுத்த குறி வச்சிருக்கிறது நம்ம பாங்சுனோட ஃப்ரெண்டு கியூங்க தான். ஏதோ ஒண்ணு தப்பா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கியூங் கேஸ் பண்ணிட்டு என்ன பண்றாங்க, திரும்பி பார்க்காம அங்கிருந்து ஓடி போய்கிட்டே இருக்காங்க. இதே நேரம் வீட்டுல இருக்கிற நம்ம பாங்சுனும் கியூங் வெளியே போய் ரொம்ப நேரம் ஆச்சு, என்ன இதுவா இன்னும் வரலன்னு சொல்லி அவளுக்கு கால் பண்றாங்க. நிறைய ரிங்கு போய்கிட்டே இருக்கு, ஆனா அவங்க ஃப்ரெண்டு கால் அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. அதனால நம்ம பாங்சுனுக்கு பயங்கரமான டவுட் வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க கிளம்பி அவங்களை நேரிலேயே பார்த்து கூட்டிட்டு வந்துடலாம்னு சொல்லி போறாங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம கியூங் அந்த சைக்கோ கிட்ட மாட்டிக்கிறாங்க. அவன் அவங்களை பிடிச்சு அந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் கையில இருக்கிற ஒரு ராட் எடுத்து அடிக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது கரெக்டா யாரும் வந்து அதை தடுத்து நிறுத்திடுறாங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம பாங்சுன் தான். அந்த ராட அவன் கையோடு சேர்த்து வளைச்சு விட்டுறாங்க. என்ன இந்த பொண்ணு இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு சொல்லிட்டு அந்த சைக்கோக்கு ஒண்ணுமே புரியல. அவன் அப்படியே அடிச்சு பறக்க விட்டுட்டு நேரா கியூங் கிட்ட தான் போறாங்க. அவங்க ஃபேஸ்ல நிறைய இடத்துல அடிபட்டு இருக்கு, அவங்க இப்போ மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. நம்ம பாங்சுனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம கரெக்டா சரின்ட்டு அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க. இந்த கேப்பை பயன்படுத்தினா அந்த சைக்கோ கில்லர் அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போயிடுறான். கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம பாங்சுனோட ஃப்ரெண்டுக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் பண்றது வேற யாரும் இல்ல, நம்ம பாங்சுனோட தம்பி தான். அந்த ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட்டும் பண்ணிருக்காங்க. அவங்க அழுதுட்டே இருக்கிறத பார்த்ததும் நம்ம பாங்சுனோட தம்பி, இங்க பாரு நீ அழுகாத, அவ ஃபேஸ்ல மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் அடிபட்டு இருக்கு, மத்தபடி வேற எதுவும் பெரிய இன்ஜுரி எல்லாம் எதுவும் கிடையாது, அது சீக்கிரமாவே சரியாயிடும், நீ வருத்தப்படாதன்னு சொல்லிட்டு இருக்கான். அவளும் உள்ளார போய் அவ ஃப்ரெண்டை பார்த்து மீட் பண்ணி பேசுறாங்க. ஆனா அவ பேச போனாலா இல்ல அழுக போனாலான்னு தெரியல, அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசாம அழுதுகிட்டே தான் இருக்கா. நீ ஃபுட் வாங்குறன்னு சொல்லும் போதே நான் உன்னை தடுத்து நிறுத்திருக்கணும், ஆனா நான் அனுப்பிச்சது என்னோட தப்பு தான் அப்படின்னு அழுதுகிட்டே இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் தப்பில்ல, பரவாயில்ல, நீ ஒன்றும் பெரிய தப்புலாம் ஒன்றும் பண்ணிடல, அமைதியா இருன்னு சொல்லி நம்ம கியூங்க அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, சாப்பாடு எல்லாத்தையும் நீயே சாப்பிட்றதா, எனக்கும் கொஞ்சம் பேலன்ஸ் வேணும், இன்னும் சாப்பிடவே இல்லை எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளோ சீரியஸான விஷயம் போய்கிட்டு இருக்கு, ஆனால் அந்த சைடு பாங்சுனோட அம்மா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஏரியால இப்போ அந்த சைக்கோ நிறைய பேரை கடத்த ஆரம்பிச்சிட்டான், அவனை எப்படியாவது நம்ம தடுத்தே ஆகணும். அவன் கடத்துறது எல்லாமே 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ள இருக்கிற பொண்ணுங்களை மட்டும்தான் அவன் கடத்திக்கிட்டு இருக்கான். நம்ம எல்லாரும் ஒரு டீமாக பிரிஞ்சு இந்த வயசுல இருக்கிறவங்களை மட்டும் நல்லா குறிப்பிட்டு அவங்கள வாட்ச் பண்ணி அவங்கள பாதுகாக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ கூட்டத்தில் ஒரு லேடி என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு 40 வயசு ஆகுது, ஆனால் என்னை பார்த்தா 40 வயசு ஆகிற பொண்ணு மாதிரி தெரியாது, அவன் எங்களை மாதிரி ஆளுங்களை தப்பா கடத்திட்டு போயிட்டானா, அதனால எங்களை மாதிரியான ஆளுங்களுக்கும் பாதுகாப்பு தேவை. இவங்க கொஞ்சம் குண்டா இருக்கிறத பார்த்துட்டு கூட இருக்கிற இன்னொரு லேடி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, அந்த சைக்கோ கில்லர் ஒல்லியா இருக்கிறவங்களை மட்டும்தான் கடத்துறான், குண்டா இருக்கிறவங்கள கடத்துறதில்ல அப்படின்னு சொல்றாங்க. அவங்க இப்படி சொல்லவும் குண்டா இருக்கிற லேடி எழுந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. என்ன எங்களை மாதிரி இருக்கிற ஆளுங்க யாருக்கும் பிடிக்காதுன்னு சொல்றீங்களா அப்படி இப்படின்னு அவங்களை பிடிச்சு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க மாத்தி மாத்தி சண்டை
போட்டுட்டு இருக்கதை பார்த்துட்டு பாங்சனோட அம்மாவுக்கு செம கடுப்பாயிடுது. இப்போ இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பாங்சன் கிட்ட அடி வாங்கியிருப்பாங்கல்ல அந்த கேங்கோட தலைவர் இருப்பாள்ல, அவர் வந்திருக்காரு. அவன் எதுக்காக இங்க வந்திருக்கான் அப்படின்னா, நம்ம பாங்சனோட அம்மாவை பார்த்து பேசுறதுக்காக தான் வந்திருக்கான். நான் ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ, அது மட்டும் இல்லாம நீங்க பேசிட்டு இருந்த எல்லா விஷயத்தையும் நான் கேட்டேன். உங்க ஏரியால இருக்கிற எல்லாரையும் இந்த சைக்கோ கிட்ட இருந்து நான் உங்களை காப்பாத்துறேன். எங்க ஆளுங்களை பாத்தீங்களா, அவங்க எல்லாரும் எவ்வளவு டெரரா இருக்காங்க. அவங்க உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட ஹெல்ப் வேணுனாலும் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. நாளையில இருந்து நாங்க எங்களோட வேலையை ஆரம்பிச்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இவங்க போனதுக்கு அப்புறம் தான் பாங்சனோட அப்பாவுக்கு ஒரு டவுட் வருது. சைக்கோ கில்லராவது ஒரே ஒருத்த மட்டும்தான் இருந்தான், ஆனா இவங்க எல்லாரையும் பார்த்தா எனக்கு இன்னும் டவுட்டா இருக்கே அப்படின்னு. நெக்ஸ்ட் டே பாங்சனோட ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்காக பாங்சன் போயிருக்காங்க. நல்ல வேலை நேத்து நீ சரியான நேரத்துல வந்த, எனக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டோம் தெரியுமா. நீ என்னோட ஃப்ரெண்டா இருக்கிறதுனால என்னை எப்படியோ காப்பாத்திட்ட, ஆனா இன்னும் நிறைய பொண்ணுங்க அவங்களுக்கு நீ ஃப்ரெண்டா இல்ல, அவங்களால யாரு காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு ரொம்ப எமோஷனலா பேசிட்டு இருக்கு. இவங்க இப்படி பேசிட்டே இருக்கும்போது பாங்சனோட அம்மாவும் அங்க வந்துடுறாங்க. அப்ப கியூங் என்ன சொல்றாங்கன்னா, இப்படி ஒரு ப்ராப்ளம் ஆயிருக்குங்கிற விஷயத்த என்னோட அம்மா கிட்ட மட்டும் தயவு செய்து சொல்லிடாதீங்க ஆன்டி, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க, இப்ப இது மட்டும் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் சரின்னு சொல்லிட்டு பாங்சனோட அம்மா அங்கிருந்து கிளம்பும் போது பாங்சுன்னு அடிச்சு சொல்றாங்க, நம்ம ஏரியால ப்ராப்ளம் இருக்குன்னு உனக்கு தெரியும்ல, இதுக்கு சமாளிக்கிறாங்க. அவன் ஏதோ ஒரு ஸ்கின் மாஸ்க் போட்டிருந்தான், அதுவும் இல்லாம அவனோட ஃபேஸை என்னால சரியாவே பார்க்க முடியல. இப்போ அந்த சைக்கோவை தான் காமிக்கிறாங்க. நம்ம பாங்சன் கிட்ட உத வாங்கினதுனால அவனுக்கு வயிற்று பகுதியில் நிறைய அடிபட்டிருக்கு. அவனுக்கு அவ்வளோ வழியிலுமே அவன் கையில் வச்சிருக்க அந்த ராட் அந்த பொண்ணு வளைச்ச விஷயம் தான் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. எப்படி அந்த பொண்ணு அதை வளைச்சிருப்பா அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் போகும்போது நம்ம பாங்சன் கிட்ட சேன் ஒரு விஷயத்த சொல்கிறான், நான் உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அந்த எமர்ஜென்சி வாட்சில் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணு இது வரைக்கும் நீ ரெண்டு மூணு டைம் மாட்டியிருக்கேன், ஆனால் நீ ஒரு தடவை கூட நீ அதை யூஸ் பண்ணதே கிடையாது. அந்த வாட்ச் அவங்க மறந்து வீட்டில் வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் சேனுக்கு பயங்கரமான டென்ஷன் ஆகுது. நான் சொல்றத நீ எதுவுமே சரியாவே கேட்க மாட்டேங்கிறல அப்படின்னு சொல்லி நம்ம பாங்சன் மேல கோவப்படுறான். சரி, உனக்கு எதுவும் அடிப்படல, நீ இங்க இருக்கிறது சரியா இருக்கும்னு எனக்கு தோணல, ஏன்னா அந்த சைக்கோ கில்லர் உன்னை நிறைய தடவை பார்த்திருக்கான், இது ரொம்ப ரிஸ்கான விஷயம், நீ இந்த ஏரியாலே இருக்க வேணாம், நீ தனியா உன்னோட பாஸ் வீட்லயே ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னு சேனே நேரடியா மின்ன மீட் பண்ணி இந்த விஷயத்த பத்தி சொல்றான். அந்த பாங்சனுக்கு இந்த சைக்கோ கில்லரால ஏதாவது ப்ராப்ளம் வருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அதனால நீங்க பாங்சன் கொஞ்ச நாளைக்கு உங்களோட வீட்டுல வச்சு பாத்துக்க முடியுமான்னு சொல்லி கேக்குறான். இவனும் சரின்னு சொல்லிட்டான். இருந்தாலும் நம்ம சேனுக்கு செம கடுப்பு, அவ உன் கூட ஸ்டே பண்றான் அப்படிங்கறதுக்காக நீ அவளை இம்ப்ரெஸ் பண்ணணும்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காத, அவளதான் உன்ன என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியாது. இதை சொல்லிட்டே இருக்கும்போது மின் அவன் கிட்ட என்ன சொல்றான்னா, நீ எதுக்காக இதெல்லாம் நீ சொல்லிட்டு இருக்க, நீ பாங்சனை எப்பவுமே ஃப்ரெண்டா தான் பாத்துட்டு இருக்கியா. இவன் கேட்ட கேள்விக்கு சேன் எதுவுமே பதில் சொல்லாம அங்க இருந்து போயிடுறான். மின்னுக்கு ஒரு விஷயம் இப்ப புரியுதுங்க, பாங்சன் மட்டும் இவனை ஒன் சைட லவ் பண்ணல, கண்டிப்பா இவனுக்குள்ளேயும் ஏதோ ஒரு லவ் ஸ்டோரி இருக்கும் போலயே. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம சேன் வந்து பாங்சனை கூட்டிட்டு போறதுக்காக பாங்சன் வீட்டு வெளியில நின்றுட்டு இருக்கான். அவங்க போட்டுட்டு இருக்க அந்த மாடர்ன் ட்ரெஸ் மேக்கப் இதெல்லாம் பார்த்து பயங்கரமா பிடிச்சி திட்டுறான். ஏன் என்ன திட்டுற, நான் ரொம்ப பார்க்க நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லி பாங்சன் கேட்க, இல்ல நீ பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்க அதனாலதான் அப்படி சொன்னேன், இனிமே இந்த மாதிரிலாம் மேக்கப் பண்ணிட்டு கியூட்டா வராத சரியா. இந்த மாதிரி நம்ம சேன் பேசுறத பார்த்துட்டு நம்ம பாங்சனுக்கு பயங்கரமான ஹாப்பியா இருக்கு. கடைசியா அவளை கூட்டிட்டு வந்து மின்னோட கம்பெனிக்கு வெளியில டிரா பண்ணிட்டு ரெண்டு பேரும் வெளியில நின்று பேசிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் இதை பாக்குற நம்ம மின்னுக்கு வயிறு வாயெல்லாம் எரிஞ்சிருக்கும் போல, என் கூட பேசும்போது மட்டும் ரொம்ப கோபமா பேசுறான், இவன் கூட பேசும்போது பாரு ஒரு பூனைக்குட்டி மாதிரி பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி. கம்பெனிக்குள்ள போகும்போது கூட சேன் கூட பேசின சந்தோஷத்துல நம்ம பாங்சன் ரொம்ப ஹாப்பியா நடந்து போயிட்டு இருக்காங்க. இவனும் அவங்களை வெறுப்பேத்துற மாதிரி பின்னாடியே டான்ஸ் ஆடிக்கிட்டே போயிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம பாங்சன் உள்ள போய் ஒர்க் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா சேனை நினைச்சு சிரிக்கிறத மட்டும் நிறுத்தவே இல்லை. தூரமா உட்காந்து பாத்துட்டு இருக்க நம்ம மின்னுக்கு ஒரே குழப்பமா இருக்கு, இவ எதுக்காக இப்படி சிரிச்சிட்டு இருக்கா, இப்பெல்லாம் இவ இப்படி சிரிக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, கண்டிப்பா அந்த சேன் தான் இதுக்கு காரணமா இருப்பான், என்னால இதை தாங்கவே முடியல அப்படின்னு அவனுக்குள்ளே
அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். இப்போ நம்ம பாங்சோன் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம மின் வீட்டுல தங்கலான் தான் வந்திருக்காங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி நம்ம பாங்சோனுக்கும் தனியா ஒரு ரூம் இருக்கு. ஆனா நம்ம பாங்சோனுக்கு தூக்கம் தான் வரமாட்டேங்குது. ஏன்னா அந்த சைக்கோ கில்லரோட விஷயம் தான் அவங்களோட மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. அவன் இன்னும் எத்தனை பேர் அட்டாக் பண்ண போறான்னு தெரியல. அவனை எப்படியாவது சீக்கிரம் தடுத்து நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு நம்ம பாங்சோனுக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. சரி ஓகே அப்படின்னு நம்ம பாங்சோன் ஒரு முடிவு எடுத்து என்ன பண்றாங்கன்னா, லேட் நைட் அவங்களோட ஏரியாக்குள்ள நடந்து போயிட்டு இருக்காங்க. கரெக்டா இவங்க பின்னாடி யாரும் நடந்து வர மாதிரி நம்ம பாங்சோனுக்கு தோணிட்டே இருக்கு. ஒருவேளை அந்த சைக்கோவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாங்சோனும் ஆள் இல்லாத இடத்துக்கு நடந்து போயிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா தான் தெரியுது, வந்தது அந்த சைக்கோ கில்லர் கிடையாது, நம்ம மின்னு சொல்லிட்டு. பாங்சோன் எதுக்காக லேட் நைட்ல வெளியில வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம மின் அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான். ஹே உங்க ஏரியால தான் ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியல, அப்புறம் எதுக்காக நீ தனியா வந்த, என்ன கூப்பிட்டு இருந்தா நானும் வந்திருப்பேன் சொல்றான். நான் அந்த சைக்கோ கிளரை பிடிக்கிறதுக்காக தான் வேணும்னே இந்த இடத்துக்கு வந்தேன், என்கிட்ட அதுக்கான பவர்ஸ் இருந்தும் கூட நான் இப்படி சும்மா இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நம்ம பாங்சோன் அவனை ஈஸியா சமாளிச்சிருவாங்கிற விஷயம் நம்ம மின்னுக்கு தெரியும். இருந்தாலும் அவங்க மேல இருக்கிற அக்கறையினால அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்ற பயத்துல தான் நம்ம மின் ரொம்ப பயப்படுறான். இந்த சைடு நம்ம சானுக்கும் ரொம்பவே பயமா இருக்கு அவனோட ஸ்டேஷன்ல இருந்தும் கூட. அதுவும் அந்த சைக்கோ கிளரை பத்தி நினைச்சலாம் இல்லைங்க, நம்ம மின் கூட பாங்சோன் இருக்கிறத நினைச்சுதான் நம்ம சானுக்கு பயங்கரமான கடுப்பா இருக்கு. அவனால கோவம் தாங்க முடியாம பாங்சோனை தேடி மின் வீட்டுக்கே வந்துடுறான். நம்ம மின்னும் பாங்சோனும் வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள அந்த சான் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறான். இவனை பார்த்ததும் நம்ம மின் கேக்குற ஃபர்ஸ்ட் கேள்வி, ஆமா நீ எதுக்கு இங்க வந்த? பதிலுக்கு சான் என்ன சொல்றானா, இன்னைக்கு நான் இங்கேயே தங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன், இது என்ன புது பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மின்னும் பாங்சோனும் திரு திருன்னு முழிச்சுட்டே இருக்காங்க. இவன் இங்க வந்தது நம்ம மின்னுக்கு தான் பிடிக்கலையே தவிர பாங்சோனுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. நம்ம மேல எவ்வளவு அக்கறை இருந்தா லேட் நைட்னு கூட பாக்காம நம்மளுக்காக இங்க வந்திருப்பான். அவங்க சிரிச்சுட்டே இருக்கிறத பாக்குறதுக்கு நம்ம மின்னுக்கு சுத்தமா பிடிக்கல, அதனால அவளை டைவர்ட் பண்றான். என்ன நீ அப்படி சிரிச்சிட்டு இருக்க, கொஞ்ச நேரம் அமைதியா இரு, நான் உனோட ஃப்ரெண்ட் சான் கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறான். மின்னுக்கும் சானுக்கும் மறுபடியும் ப்ராப்ளம் ஆரம்பிக்குது. அதான் பாங்சோனோட சேஃப்டிக்கு இங்க இருக்கிறதா சரியா இருக்கும், நீ தானே சொன்ன, அப்புறம் எதுக்கு நீ பின்னாடியே வந்திருக்க, அதனாலதான் நானும் இங்க வந்திருக்கேன், எனக்கு ரூம் எல்லாம் எதுவும் தேவையில்ல, எனக்கு இந்த சோஃபாலே இடம் கொடுத்தீங்கன்னா போதும் அப்படிங்கிறான். பாங்சோன் இதை கேட்டதுமே, நீ எதுக்காக சோஃபால தூங்கணும், நீ போய் நேரா ரூம்ல போய் தூங்குன்னு சொல்றான். என்ன நீங்க என்ன கேட்காம ஆளாளுக்கு ஹாஸ்டல் மாதிரி நீங்க பாட்டுக்கு முடிவு பண்ணிட்டே இருக்கீங்க, என்னோட வீடு இதுன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் என்னோட ரூம்ல எல்லாம் இவனை தங்க வைக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம மின் சொல்லவும், பரவாயில்ல நீயே இப்படி சீன் போடுற, நான் அவன் ரூம்லயே தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம பாங்சோன் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல, நீ என்னோட பாஸ் கூட ஒன்னாலும் தங்க கூடாது, அவரை பத்தின ஒரு உண்மை உனக்கு தெரியாம இருக்கு, நான் உன்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அவருக்கு பொண்ணுங்க மேல இன்ட்ரெஸ்ட் கிடையாது, பையங்க மேலதான் இன்ட்ரெஸ்ட், உனக்கு புரியுதா இல்லையா, நீ அவரு கூட தனியா தங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டே இருக்காங்க. இதை கேட்டதுமே நம்ம மின் வந்து பயங்கர கடுப்பாயிடுறான். இது உண்மையா இல்லையான்னு கரெக்டா தெரியறதுக்கு முன்னாடியே நம்ம பாங்சோன் எல்லா இடத்துலயும் இதை சொல்லி அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காங்க நம்ம மின்ன. இப்ப பாரு நீ என்ன பண்ண மாதிரி நான் இப்ப உன்ன என்ன பண்றேன்னு சொல்லி நம்ம மின் என்ன பண்றானா, இங்க பாரு உன்னோட ஃப்ரெண்டு பாங்சோன் என்னோட பாடி கார்டு அப்படின்னு சான் கிட்ட சொல்லிடுறான். இவன் இவ்வளவு சீரியஸா சொல்லி கூட நம்ம சானுக்கு இந்த விஷயத்துல நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் பாங்சோன் ஒரு சாதாரண சாஃப்டான பொண்ணு, சின்ன சின்ன விஷயத்துக்கு பயப்படுற ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி, நான் சொல்லும் போது நீ நம்ப மாட்ட, ஆனா ஒரு நாள் உனக்கு உண்மை தெரியும் போது நீ என்ன நம்புவ அப்படின்னு நம்ம மின் சொல்றான். சரி இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மின் கிட்ட நம்ம சான் என்ன சொல்றான்னா, நம்ம மூணு பேருமே தனித்தனி ரூம்ல தூங்கலாம், அதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளம் இருக்காதுல. மின்னோட மைண்ட்ல பல குழப்பம் இருக்கு. என்னன்னா நம்ம தூங்கிட்டதுக்கு அப்புறம் இந்த பாங்சோன் நமக்கே தெரியாம இந்த சானை மீட் பண்றதுக்காக போனானா, இவன் எப்படி யோசிக்கிறானோ அதே மாதிரிதான் சானும் யோசிச்சுட்டு இருக்கான். நாம தூங்கும் போது நமக்கே தெரியாம மின் போயிட்டு பாங்சோனை கிஸ் பண்ண போயிட்டானா, இந்த மூணு பேர்லயே அல்டிமேட்டான இமேஜினேஷன் யாருக்கு வருது அப்படின்னா நம்ம பாங்சோனுக்கு தான். என்னன்னா நாம தூங்கினதுக்கு அப்புறம் சான் கிட்ட போயிட்டு மின் கிஸ் பண்ணிட்டானா அப்படிங்கிற ஒரு கேவலமான இமேஜினேஷன் தான் வருது. அப்படியெல்லாம் நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மூணு பேருமே ஒரே இடத்துல தங்கறதுக்காக முடிவு பண்றாங்க. ஒன்னு நம்ம மூணு பேரும் ஒரே ரூம்ல தூங்கணும், அப்படி இல்லையா நைட்டு ஃபுல்லா தூங்காம கேம் விளையாடுறது கூட எனக்கு ஓகே தான் அப்படின்னு நம்ம மின் சொல்றான். கட். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மூணு பேருமே வெளியே வந்திருக்காங்க, நிறைய இன்டோர் கேம்ஸ் எல்லாம் விளையாடுற மாதிரியான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. மின் இந்த கேம்ல ஒரு பிளேயர், அதனால சேனால இந்த இடத்துல ஒரு ஸ்கோர் கூட ஸ்கோர் பண்ண முடியல. பாங்சோன் முன்னாடி நம்மளால ஒரு ஸ்கோர் கூட எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு நம்ம சேனுக்கு பயங்கர கடுப்பு. அடுத்தடுத்து வர கேம்ஸ்ல ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் வின் பண்றத நினைச்சு நம்ம பாங்சோனுக்கு கவலையே கிடையாது. வீட்டுல இருந்தாலாவது நம்ம நிம்மதியா தூங்கிருக்கலாம், இவங்க கூட வெளியில வந்து இவ்வளவு கடுப்பா இருக்கேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. கடைசியில ஒரு போட்டி வச்சிருக்காங்க. என்னன்னா நம்ம ரெண்டு பேர்ல யார் அதிகமா ட்ரிங்க் பண்றாங்கன்னு சொல்லிட்டேன்னு சொல்றா. நம்ம பாங்சோனும் ஆசை இல்ல நான் எங்க இதுல குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல, இது எங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற மேட்ச், நீ அமைதியா உட்காந்து வேடிக்கை மட்டும் பாருன்னு நம்ம மின் சொல்றான். ஏன்னா குடிச்சா அவங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம மின்னுக்கு தான் தெரியும், அதனால அவங்களை தடுத்திடுறான். இந்த மேட்ச் ரொம்ப பெரிய மேட்சா இருக்கும் போல, இதுல கடைசியில யார் வின் பண்ணாங்கன்னு கூட தெரியாத அளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் குடிச்சிருக்காங்க. இவங்க ஓவரா ட்ரிங்க் பண்ணதுனால ஒரு கேம் டேபிள் மேல படுத்து ரெண்டு பேரும் ஜாலியா தூங்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து நம்ம பாங்சோனுக்கு கடுப்பா இருக்கு, என்ன பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து இவ்வளவு ஜாலியா தூங்கிக்கிட்டு இருக்காங்க.
இப்போ இவங்க ரெண்டு பேரையும் சேஃபாக வீட்டுக்கு கூட்டிட்டு போகிற வேலை எனக்கு தான் போல இருக்கு, நான் தான் இவங்களை பார்த்துட்டு இருக்கேன், இவங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே கிடையாது அப்படி இப்படின்னு நம்ம பாங்சூன் கடுப்புல அவங்க ரெண்டு பேரையும் தோல்ல தூக்கி போட்டுக்கிட்டு போறாங்க. இவங்க ரெண்டு பேரையும் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு ஹேங் ஓவருக்கான மெடிசன் வாங்கலாம்னு சொல்லி போறாங்க. பாங்சூன் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் அந்த வழியா வர ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்து பர்ஸ் வாட்ச் அப்படின்னு திருடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் இங்கதான் லோக்கல் காய்ஸ் பல எடுத்தமா போனமான்னு இல்லாம பாங்சூன் வர வரையும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நான் உங்க ரெண்டு பேர்கிட்டயும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன், நீங்க ரெண்டு பேரும் எடுத்த பணமோ வாட்சோ இது எல்லாத்தையுமே அவங்க கிட்டே திருப்பி வச்சிருங்க. ஆனா அவங்க ரெண்டு பேரும் நம்ம பாங்சூனையே மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பத்தி தெரியாம அவங்க கிட்ட பேசினது மட்டும் இல்லாம நம்ம பாங்சூனை கடுப்பேத்துற மாதிரி நடந்துக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே பஞ்ச் தான் விடுறாங்க. அங்க இருந்து அவங்க ரெண்டு பேரும் பறந்து போய் விழுகிறாங்க. இங்க நடந்துகிட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையுமே தூரத்துல இருக்கிற அந்த கேங்ஸ்டரோட தலைவர் ஒருத்தர் இருப்பார்ல, அவரு பாத்துட்டு இருக்காரு. ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேரும் நம்ம பாங்சூனை ஃபாலோ பண்ணிட்டேதான் இருக்காங்க. இந்த பொண்ணு பண்றதெல்லாம் பார்த்தா ஒரு சாதாரண பொண்ணு மாதிரி தெரியல, ஒருவேளை இவ ஏலியனா இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேங்ஸ்டர் கூட இருக்கிற ஒரு அடியால் சொல்லிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம பாங்சூன் மின்னையும் சானையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. நம்ம மின்ன மட்டும் பக்கத்துல இருக்கிற சோஃபால தூக்கி போட்டுட்டு சானை என்ன பண்றாங்கன்னா அழகா படுக்க வச்சு அவனுக்கு பெட்ஷீட் எல்லாம் போத்தி விட்டுறாங்க. இன்னைக்கான எபிசோடு இதோட முடியுது. நாளைக்கு அடுத்த எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் டாடா பை பை, தேங்க்யூ.